தொடர்ந்து திருமாவளவன் வந்து தன்னிலை விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக அது பார்க்கப்பட்டுருச்சா? இல்லை நான் திமுக கூட்டணியிலாம் இருக்கேன், திமுக கூட்டணியிலாம் இருக்கிறேன், இதை பற்றி பெருசாக பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற வார்த்தை வந்து ரொம்ப டைட்டாக போயிடுச்சோ. திருமாவளவன் ஸ்டாலின் கூட தான் இருக்கு இருப்பார். ஏன்னா ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு, கவுன்சிலர் போஸ்ட்டு, பலம் நிரூபிக்காத விஜயை நம்பி என்ன போக முடியும்? அவரா அவரை பொசிஷன் பண்ணிட்டா அதை கிருஷ்ணசாமி மட்டும்தான் ஏத்துக்குவாரு. அவர் 39,000 ஓட்டு கிருஷ்ணசாமி மட்டும்தான் ஏத்துக்குவாரு. ரெண்டு எம்பி பெற்ற திருமாவளவன் எப்படி ஏத்துக்குவாரு? திருமாவளவன் அப்படியே டிராவல் பண்ணுவாரு, கடைசியா திமுக கூட்டணியில தான் இருப்பான் பாரு. மாத்தி எதா பண்ணணும்னா, தம்பி நான் வந்து அங்கீகாரம் பெற்ற கட்சி, இவ்வளவு நாள் அரசியல்ல இருக்கிறேன், நீங்க வேணா என்ன சீஃப் மினிஸ்டரா சொல்லுங்க தம்பின்னு சொல்லுவாங்க. அப்பந்தான் திருமாவளவன் யாரு, அரசியல்வாதி யாருன்னு விஜய்க்கு பிராண்டிங் மாஸ்டர்ஸுக்கும் சும்மா போனை போட்டு வாழ்த்து மாறி மாறி சொன்னா எல்லாம் மெட்டீரியலைஸ் ஆகி நினைக்கவங்களுக்கும் அப்பந்தான் அந்த உண்மை நிலைமை என்னன்னு தெரியும். இப்போ வானத்தை போல காமெடி மாதிரி, ஐயா தர்மதுரமே, ரெண்டு இட்லி பார்சல், மகராசா பூரி பார்சல், எப்பா பூரி இட்லி எல்லாம், எப்பா நீ என்ன திருப்திப்படுத்தது சொன்ன, ஒன்ன திருப்திப்படுத்த நான் சொன்னேன், ஒண்ணும் கிடையாது போன்னு அந்த செந்தில் காமெடி மாதிரி விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சா பத்திரிகையில் செய்தி வரும், விஜய் கூட நின்னா பத்திரிகையில் விளம்பரம் வரும், அவ்வளவுதான். அதுக்காக பலம் நிரூபிக்காத விஜயை யார் மதிப்பா? ஒன்றும் இல்லாம தொடர் தொழில இருக்கக்கூடிய 39,000 ஓட்டு கிருஷ்ணசாமியே நின்று நாம் தமிழர் கீழே ஒட்டப்படாரத்தில் போன கிருஷ்ணசாமி தான் மதிப்பாரு, வேற யார் மதிப்பா? திருமாவளவன் அப்படி விஜய் லீடரா மதிச்சு நிற்பாரா? முடியாதுன்னுட்டார, இல்ல சீமான் தனிச்சுங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாரு, வேற யாரு பலம் நிரூபிக்காத விஜயை நம்பி எம்எல்ஏ ஆக முடியும்னு நிற்பா? இவரே கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு போலரைசேஷனுக்கு இடையில ஒரு இடைத்தேர்தல் நிற்க முடியாம பின்னங்கால் படியில் ஓடக்கூடியவருங்கிறது அவங்க மனசுக்கு தெரியாதா? எல்லாருக்கும் மனசுக்குள்ள தெரியும். ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு ஜாலியா தினமலர்ல பெருசா வரும், தந்தியில பெருசா வரும்னு ஜாலியா அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, இவரை நம்பி களத்துக்குள்ள போறதுக்கெல்லாம் ஒன்றும் 39,000 ஓட்டுக்கு போன கிருஷ்ணசாமி தான் தயாராகவாரே தவிர வேற யாரும் தயாராக மாட்டாங்க. கிருஷ்ணசாமியும் ரெட்டாலையில் ஒரு எம்பி சீட் நின்னாருங்கிறத நான் மதிக்கிறேன், அது ரெட்டாலையில் நின்னாருங்கிறத அதை மதிக்கிறேன். நம்ம கரெக்டாக புள்ளிவரத்தோட எதையும் பேசணும். இப்போ நீங்கள் உங்கள் உங்களுக்கு பலம் இருந்ததுன்னா, என்டிஆர் யூஆப்தி எலெக்ஷனில் வந்தார், இடைத்தேர்தல் வரல, எம்ஜிஆர் திண்டுக்கல்லில் நின்னார், திண்டுக்கல்ல எம்ஜிஆர் வந்து 55% வாக்கிட்ட எடுத்தார், தமிழக அளவில் எம்ஜிஆர் 30.3% தான் எடுத்தார். அப்போ உங்களுக்கு பலம் இருக்குது, எம்ஜிஆர் எல்லாம் உங்களை ப்ரொமோட் பண்றீங்கன்னா விக்கிரவாண்டில சீமான் மாதிரி நின்றுக்கணும், போலரைசேஷன் கிடையில 1%, 2% சரத்குமார் மாதிரி போயிருவோம்னு பின்னங்கால் படையில பட ஓடி இருக்க கூடாது. தினகரன் 50% வாக்கு ஆர்கனல் எடுத்தாரு, தமிழக அளவில் 5.5% தான் எடுத்தாரு. அப்போ ஒரு புது ஃபார்மேஷனுக்கு இடைத்தேர்தலில் அது விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு விக்கிரவாண்டி ஆக்கியிருக்கலாம், தைரியமா நீங்க அதை பண்ணிருக்கணும், ஓடிட்டீங்க. வைகோ பெருந்துறையில 25% வாக்கான எடுத்தாரு, ஜெனரல் எலெக்ஷன்ல 6% தான் எடுத்தாரு. அப்போ எந்த ஒரு தொடங்கக்கூடிய கட்சிக்கும் பாப்புலாரிட்டி உள்ள ஒரு ஹீரோ தொடங்கக்கூடிய கட்சிக்கு இடைத்தேர்தல், எம்ஜிஆர் சென்றி இடைத்தேர்தல், தினகரன் சென்றி இடைத்தேர்தல், நல்ல பேச்சாளரான வைகோ சென்றி இடைத்தேர்தல் மாதிரி அந்த இடைத்தேர்தல் விஜய் சென்றி இடைத்தேர்தலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் அவைல் பண்ணலன்னா நீங்கள் கமல்ஹாசன் தினகர மாதிரி பயந்துட்டீங்க, சீமானுக்குள்ள துணிச்சல் உங்களுக்கு இல்லை, சீமான் போலரைசேஷனை கண்டு பயப்படாமல் நிற்கிறாருன்னு தான் மக்கள் மனசில் பதியுமே தவிர, நீங்கள் பண்ணுறது சரியான அரசியல் இல்லைங்கிறது மக்கள் மத்தியில் பதியுங்கிறதான் 100க்கு 100 உண்மை.